ஆமையும் ஒரு காட்டில் ஒரு முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் முயலும் ஆமையும் பேசிக் கொண்டிருந்தன. முயல் ஆமையிடம் பந்தயம் போட்டது. ஆமையும் முயலோட சவாலை ஏற்றுக் கொண்டது. பந்தயத்திற்கு சம்மதித்தது. மறுநாள் காலையில் போட்டி தொடங்கியது. ஆமையை பின்தங்க வைத்துவிட்டு முயல் வேகமாக முன்னே ஓடியது. ஓடி ஓடி முயலுக்கு சோர்வு ஏற்பட்டது. சிறிது நேரம் ஓய்விருப்போம் என்று ஒரு மரத்தின் கீழே தூங்கியது. ஆமை மட்டும் நிதானமாக நடந்து வந்து தூங்குற முயலை கடந்து சென்றது. இறுதியில் ஆமை வெற்றி பெற்றது. முயல் தோற்று போனது. நாம் எப்பொழுதும் நம்மை பற்றி